ஒன்று திசலோனிக்கியர் நான்கு மூன்று நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம் நல்லோராய் வாழ்வதற்கும் தூயோராய் வாழ்வதற்கும் வேறுபாடு உண்டு நல்லோராய் வாழ்வது ஒழுக்க நெறிகளின்படி வாழ்ந்து தனக்கும் பிறருக்கும் தீமை வருவிக்காத நிலை தூயோராய் வாழ்வது கலங்கமில்லா ஆன்மாவோடு இறைவனில் இணைந்து வாழும் நிலை மனித பார்வைக்கு நல்லோராய் வாழ்வது இறைவனின் பார்வைக்கு அல்லாததாய் இருக்கலாம் சிறு வயது முதலே கட்டளைகளை கடைபிடித்து தனக்கும் பிறருக்கும் நல்லவனாய் வாழ்ந்த இளைஞனுக்கு தனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க சொன்ன இறைவனின் வார்த்தை எடுபடவில்லை உலகத்துக்கு நல்லவர்களாய் வாழ்வது வேறு இறைவனில் தூயோராய் வாழ்வது வேறு நல்லோராய் வாழ்வதை விட தூயவராய் வாழ்வது இன்னும் சற்று உயர்ந்த நிலை அந்நிலைக்கே இறைவன் நம்மை வாழ அழைக்கிறார் நாம் தூயோராய் வாழ்வதே இறைவனின் திருவுளம் நான் நல்லவன் என நினைத்து பெருமைப்படும் நிலை பாவம் தூய வாழ்வுக்கு தடை நம் எண்ணங்கள் மட்டில் வாழ்வு நிலை மட்டில் மிகுந்த விழிப்போடு இருந்து அவ்வப்போது நம்மை ஆய்வு செய்து கொள்வது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஆன்மா இறைவனில் இணைந்து இருக்கும் பொழுதே இது சாத்தியம் நாமச்சபம். இயேசுவே தூய வாழ்வு வாழ துணை செய்யும் இயேசுவை தூய வாழ்வு வாழ துணை செய்யும்